ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம அடுத்த ஸ்டோரிக்குள்ள போக போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஸ்டோரியில நம்ம என்ன பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஏசப்பா எப்படி இந்த உலகத்தை 6 days கிரியேட் பண்ணாங்க, 7th day ரெஸ்ட் எடுத்தாங்க, மனுஷனை யாரை போல கிரியேட் பண்ணாங்கலாம் நம்ம பார்த்தோம். நீங்களும் நிச்சயமா ஏசப்பா போல மாறுறதுக்கு ஜோம் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி அக்கா நம்புறேன். ஜோம் பண்ணீங்களா? ஓகே, நீங்களா குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னைக்கு நம்ம அடுத்த ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னு சொன்னா, அதோட ஹெட்டிங் வந்துட்டு எப்படி இந்த உலகத்துல பாவம் வந்துச்சு, சின் என்டர்ஸ் த வேர்ல்டு பார்க்க போறோம். சரியா, நம்ம பார்த்தோம் ஆதாம் அண்ணனையும் ஏவாள் அக்காவையும் காட் வந்து அழகா உருவாக்கியிருந்தாங்க. தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழங்களை நீங்கள் சாப்பிடலாம், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டோரியில் பார்த்தோம். அப்படி தானே? அப்போ பாருங்கள், அவங்களுக்கு அந்த வேலை போட்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அப்போ காட் சொன்னாங்க, நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம், இங்கே இருக்கிற என்ன வேணால் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் இந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு பேர் நன்மை தீமை அறியத்தக்க மரம். என்ன மரம்? நன்மை தீமை அறியத்தக்க மரம். அந்த மரத்துல இருக்கிற பழத்தை மட்டும் நீங்க சாப்பிடவே கூடாது, நீங்க சாப்பிடும் போது அதுக்கு நீங்க செத்து போயிருவீங்க அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க காட். உடனே இந்த ஆதாம் அண்ணனும் ஏவாள் அக்காவும் ஃபர்ஸ்ட் ரொம்ப குட் பாய்ஸ் அண்ட் கேர்ளா இருந்தாங்களா, சோ காடுக்கு அப்படியே என்ன பண்ணாங்க, கீழ்படிஞ்சாங்க, ஒபே பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் பாருங்க என்னாச்சு தெரியுமா, அங்க நிறைய அனிமல்ஸ் எல்லாம் படைச்சிருந்தாங்க, உருவாக்கி இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த அனிமல்ஸ் எல்லாம் ஆதாம்க்கும் ஏவாளுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கும். ஏன்னா காட் எல்லாமே நல்லதா தானே உருவாக்கியிருப்பாங்க. சோ அந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆதாம் அண்ணனுக்கும் ஏவாள் அக்காக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அப்படி இருக்க முடிச்சு பாருங்களேன், இந்த சாத்தா இருக்கான் இல்லையா, அவன் ஃபர்ஸ்டே இந்த உலகத்துல வந்துட்டு எப்படிடா காடு வந்து இந்த மனுஷங்களை ரொம்ப நேசிக்கிறாங்களே, இந்த ஆதாமையும் ஏவாளையும் காடுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, இதை எப்படியாச்சும் நம்ம என்ன செஞ்சிடணும், கெடுத்து போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணான் தெரியுமா? நம்ம பார்க்கலாம் அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு. ஒரு நாள் வந்துட்டு ஆதாம் அண்ணன் ஏவாளுக்கு அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சாத்தான் வந்து வந்தான். எப்படி வந்தான் தெரியுமா? பாம்பு உருவத்துல வந்தான், ஸ்னேக் மாதிரி வந்தான். ஏன் அப்படி வந்தான்? ஏன்னா சாத்தான் ரொம்ப பயங்கரமா இருப்பானா, சோ அவன் அப்படியே சாத்தான் மாதிரி பயங்கரமா வந்தா ஏவாளக்கா பயந்துருவாங்கல்ல, பேச மாட்டாங்க. அப்போ பேசி நம்ம ஏமாத்தி இவங்களை எப்படியாச்சும் தப்பு பண்ண வைக்கணும், காடு கிட்ட இவங்களை திட்டு வாங்க வைக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல பட்டாசு பிளான் பண்ணி பாம்பு மாதிரி வந்து பேசினானா ஏவாள் கிட்ட வந்துட்டு. ஏவாளக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி ஏவாள் கிட்ட பேசினேன். நம்ம ஏவாளக்காவும் பாம்பு கிட்ட பேசினாங்களா? அப்ப பாம்பு கேட்டுச்சான், இந்த இங்க இருக்கிற எல்லா பழங்களையும் சாப்பிடக்கூடாதுன்னு காடு உங்களை சொல்லியிருக்காங்களா அப்படி சொல்லி கேட்டுச்சான். அப்போ ஏவாளக்கா சொன்னாங்களாம், இல்ல இல்ல நாங்க எல்லாமே சாப்பிடலாம், ஆனா அந்த தோட்டத்துக்கு நடுவுல ஒரு மரம் இருக்குல்ல, அதுல இருக்கிற பழத்தை மட்டும் நாங்க சாப்பிடக்கூடாது, ஏன்னா நாங்க சாப்பிட்டோம்னா செத்து போயிருவோம்னு காட் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்களாம். உடனே இந்த பாம்பு சொல்லிச்சான், இல்ல இல்ல நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாகவே மாட்டீங்க, நீங்க ஏஞ்சல்ஸ் போல அழகா மாறிடுவீங்க அப்படி சொல்லி பொய் சொல்லிருச்சான். பாத்தீங்களா குட்டீஸ், நீங்களும் மம்மி டாடி சில நேரம் சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த டிவி பார்க்க கூடாது, இந்த கார்ட்டூன்ஸ் பார்க்க கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இந்த கேம் விளையாடக்கூடாது போன்ல அப்படி சொல்லுவாங்க, ஆனா நீங்க என்னைக்காச்சும் கீழ்படிஞ்சிருக்கீங்களா? நீங்க கீழ்படினு நினைச்சாலும் இந்த சாத்தா வந்து இப்படிதான் உங்க மைண்டுக்குள்ள பேசுவான். அதெல்லாம் ஒன்னும் இல்ல, ஒரு 5 நிமிஷம் பார்த்தா தப்பே கிடையாது, நம்ம உட்கார்ந்து என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம் பாக்கலாம், இந்த கேம் விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு சாத்தா உங்க கூட பேசுவான். பேசியிருக்கானா என்னைக்காவது? அம்மா அப்பாக்கு கீழ்படியாம இருக்கிறீங்களா? பாருங்க நம்ம ஏவாளக்கா என்ன செஞ்சாங்க அடுத்து பாக்கலாமா? ஏவாளக்கா உடனே வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு சொல்றதை கேட்டு அந்த பழத்தை போய் பார்த்தாங்களாம். அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சாம். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதை பறிச்சு சாப்பிட்டுட்டு ஆதாம் அண்ணனுக்கும் இருந்தாங்க சாப்பிட்டுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களாம். பாத்தீங்களா குட்டீஸ், நீங்களும் இன்னைக்கு டிவி பார்க்கும் போது வா இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நல்லா இருக்கு, இவங்க நல்லா பேசுறாங்களே, இது ரொம்ப ஜாலியா இருக்கே அப்படி சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? மம்மி டாடி செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? பாருங்க ஏவாள் அக்காவும் அப்படி செஞ்சுட்டாங்க, காட் எவ்வளவு அழகா படைச்சு எவ்வளவு அழகா எல்லா வேலையும் போட்டு கொடுத்துருக்காங்க, காடுக்கு கீழ்படியாம போயிட்டாங்க பாத்தீங்களா? அதுக்கு இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? அப்படி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டவங்க என்னாச்சுன்னு சொன்னா, அவங்க காடு மாதிரியே உருவாக்கப்பட்டதுனால ரொம்ப அழகா இருந்தாங்க, அதெல்லாம் போய் இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க டிரெஸ் இல்லாம ரொம்ப அழுக்கா மாறிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அத்தி இலை ஒரு இலைய பறிச்சு அவங்களுக்கு டிரெஸ் செஞ்சு அவங்க போட்டுக்கிட்டாங்களாம். போட்டுக்கிட்டு அதோட இல்ல, அவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம்.
இப்ப காட் வந்தாங்க. காட் வந்து ஆதாம் எங்க இருக்க அப்படி சொல்லி கூப்பிட்டாங்களாம். கூப்பிடும் போது பார்த்தா ஆதாம் சத்தமே கொடுக்கலையா, ஒளிஞ்சிருக்கான். அவன் திரும்ப என்னன்னு கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல தெரியுமா? அவன் தப்பு பண்ணிருக்கான் தானே, அதனாலதான் ஒளிஞ்சிருக்கிறான். நீங்களும் சேட்டை பண்ணா என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்குள்ள அம்மா அப்பாக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சா போய் ஒளிஞ்சுக்குவீங்க தானே? அச்சோ, அம்மா திட்டுவாங்களே, மம்மி டாடி அடிப்பாங்க, இந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சுக்குவீங்களே. அத மாதிரி ஆதாம் பண்ணணும் ஏவாளக்கம் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். ஏன்னா காடுக்கு இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை இவங்க செஞ்சுட்டாங்கல்ல, அப்ப காட் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். காட் வந்து சொன்னாங்களாம், ஏன் நீங்க வந்து ஒளிஞ்சிருக்கீங்க? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். கேட்ட உடனேயே ஏவாளக்கா ஆதாமண்ணனும் காடை பார்த்து நின்னாங்களாம். அப்போ ஆதாமண்ணன் சொன்னாங்களாம், இந்த ஏவாள் தான் எனக்கு கொடுத்துட்டா, அதனாலதான் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏவாளக்கா சொன்னாங்களாம், இல்ல இந்த பாம்பு தான் என்ன சாப்பிட்டு சொல்லிச்சு, அதனால நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். பாத்தீங்களா, நீங்களும் வீட்டுல சண்டை போட்டுட்டு அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இப்படிதானே நீங்க அம்மா கிட்ட மாட்டி விடுவீங்க? இல்ல இல்ல நான் பண்ணல, அவதான். இல்ல இல்ல நான் பண்ணல, இவன் தான் பண்ணிட்டா அப்படி சொல்லுவீங்க தானே? அது போல ஆதாம் அண்ணனும் ஏவாளக்காவும் இங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காட் வந்து பாம்பை பார்த்து கோவப்பட்டாங்களாம், நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாம்புக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்களாம். இனிமே நீ என்ன பண்ணுவ, மண்ணுல ஊர்ந்துதான் போவ அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஏவாளக்காக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆதாமண்ணனுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நீங்க தப்பு பண்ணா உங்க மம்மி டாடி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க தானே. அந்த பனிஷ்மெண்ட் ஏன் கொடுக்கறாங்க? நம்ம திரும்ப நல்ல பிள்ளைங்களா மாறணும்னு அப்படிதானே. இங்க காட் வந்து பாத்தீங்களா, நம்ம கடைசி ஸ்டோரியில பார்த்தோம், காட் எவ்வளவு அழகா மத்த அனிமல்ஸ் எல்லாம் வார்த்தையால உருவாக்குனாங்க. ஆனா ஆதாம் அண்ணனை ஏவாளக்காவை மட்டும் அவங்க கையால எடுத்து உருவாக்குனாங்க. எவ்வளவு ஸ்பெஷலா பார்த்து பார்த்து அழகா செஞ்சாங்கல்ல. மத்த எல்லாத்த விட ஆதாம் அண்ணனையும் ஏவாளக்காவையும் காட் ரொம்ப நேசிச்சாங்க. காடுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சவங்க யாராச்சும் தப்பு பண்ணுனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல, காடுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. அதனால காட் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், இனிமே நீங்க இந்த தோட்டத்துக்குள்ள இருக்க கூடாது, நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அது மட்டும் இல்ல, அவ்வளவு கோவப்பட்டாலும் காட் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க வந்து இலையால ட்ரெஸ் தச்சு போட்டிருந்தாங்க இல்லையா, காத்தடிச்சா இலை பறந்து போயிரும்ல, கிழிஞ்சு போயிரும்ல. அப்ப அவங்க என்ன பண்ண முடியும்? சோ காட் வந்து ஒரு ஆட்டு தோலை எடுத்து அந்த தோலால என்ன பண்ணி கொடுத்தாங்களாம், உடை ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுத்தாங்களாம். இப்போ அதுல ட்ரெஸ் ரெடி பண்ணும் போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்ப அது கிழிஞ்சு போகாது. பாத்தீங்களா, காடு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, ஆனாலும் அவங்க மேல அன்பாவும் இருந்தாங்க. பாத்தீங்களா, இன்னைக்கு உங்க மம்மி டாடியும் சில விஷயத்துக்காக உங்களை திட்டுவாங்க, அது எதுக்காகன்னு நீங்க தெரியாம நீங்க திரும்ப கோவப்பட்டிருக்கீங்களா? சே, எங்க அம்மாவுக்கு வேற வேலையே இல்ல, எங்க அப்பாவுக்கு வேலையே இல்ல, எப்ப பாரு என்ன திட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அவங்க அன்பா இல்ல, எப்ப பாரு மேல கோவப்படுறாங்க, மம்மி டாடிக்கு அன்பே இல்லன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது, உங்களை திட்டினாலும் அவங்க உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு உங்களை திட்டுறாங்கன்னு சொன்னா, நீங்க தப்பு செஞ்சு கெட்ட பிள்ளைங்களா மாறிடக்கூடாதுன்னு. பாத்தீங்களா, காடிங்க ஃபர்ஸ்டே சொன்னாங்க அந்த பழத்தை நீங்க சாப்பிடாம இருங்கன்ட்டு. இவங்க கீழ்படிஞ்சிருந்தா இப்போ இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் வந்திருக்காது தானே? உங்க கீழ்படியாததுனால இவ்வளோ பெரிய தப்பு, காடுக்கு கோவம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து தோட்டத்தை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. இங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு இப்போ ஆனாலும் ஒரு நல்ல ட்ரெஸ் காட் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதே போலதான் நம்மளுடைய மம்மி டாடியும் திட்டாங்கன்னு சொல்லி நீங்க கோவப்படக்கூடாது. நீங்க கீழ்படியும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தப்புல நீங்க மாட்டிக்காம கெட்ட பிள்ளைங்களா மாறாம நீங்க நல்லா இருக்கிறதுக்காக மம்மி டாடி சொல்லுவாங்க. நீங்களும் இனிமே ஒபே பண்ற நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? ஓகே, யாரெல்லாம் நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்க? சரி, நீங்க நிச்சயமா எல்லா பிள்ளைங்களும் குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸா மாறுவீங்கன்னு சொல்லி அக்கா நம்புறேன். நீங்க ஒபே பண்ணணும், மம்மி டாடி என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்கா இருக்கும். சோ அப்படியே நீங்க கீழ்படியணும், ஓகேவா? கீழ்படிவீங்களா? சரி, இப்ப நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டு ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது அவங்க நமக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் கண்டு முடிக்கோங்க பாக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, ஆண்டவரே, இந்த வேளையிலையும் கூட அப்பா ஸ்தோத்திரம், இந்த சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற, இதை பார்க்கிற கேட்கிற பிள்ளைகள்லாம் இயேசப்பா ஆண்டவரே, யாரெல்லாம் கீழ்படியாம அம்மா அப்பாக்கு கீழ்படியாம இருக்காங்களோ, போய் பேசுறாங்களோ இயேசப்பா ஸ்தோத்திரம், எங்க அம்மா அப்பா என் மேல கோபமா இருக்காங்க, என் மேல அன்பு காட்ட மாட்டுக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்களோட எல்லாம் நீங்க பேசுங்கப்பா. இனிமே கீழ்படுகிற நல்ல பிள்ளைகளா மாற நீங்க உதவி செய்யுங்க. இனிமே நான் போய் பேச மாட்டேன், எதிர்த்து பேச மாட்டேன், அம்மா அப்பா சொல்றதெல்லாம் நான் அப்படியே கேட்டு கீழ்படி
கீழ்படிவேன், காடுக்கு கீழ்படிவேன் சொல்லி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைக்கு புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரே சப்பா ஆண்டவரே மாற உதவி செய்யுங்க. பிள்ளைகளிடத்துல ஒரு மாற்றத்தை நீங்க கட்டளை இடுங்க. மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், அக்கா உங்களை நெக்ஸ்ட் ஸ்டோரியில மீட் பண்றேன். பாய்.